மத்திய அரசு மின்சார சட்டம் 2020 என்ற பெயரில் புதிய மின்சார திருத்த சட்டத்தினை அறிவித்து இன்று தமிழகத்திலே உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு ஐயா அவர்கள் தலைமையிலே 1968 ஆண்டிலிருந்து சுமார் 64 உயிர்களை பலி கொடுத்து பெற்ற உரிமை சுதந்திரம் இலவச மின்சாரத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. மத்திய அரசினுடைய புதிய மின்சார திருத்த சட்டம் 2020 ஏற்கக்கூடாது எனவும் அப்படி அது ஏற்கப்பட்டால் தமிழகத்திலே விவசாயிகள் மிக பெரிய அளவிலே பாதிக்கப்படுவார்கள். விவசாயம் பாதிக்கப்படும், கிராமப்புற பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்ற எங்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மத்திய அரசுக்கு மத்திய அரசுடைய புதிய மின்சார திருத்த சட்டம் 2020 ஏற்க மாட்டோம், தமிழக விவசாயிகள் கவலைப்பட வேண்டியதில்லை என்று கடிதம் எழுதியிருக்கின்றார்கள் என்றாலும் கூட அந்த சட்டத்தினை தமிழகத்திலே அனுமதிக்க கூடாது என்பதற்காக உரிய சட்ட பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் தமிழக அரசுடைய புதிய உத்தரவான எரிசக்தி துறையின் மூலமாக விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய கூடுதல் ஒரு குதிரை திறன் சக்திக்கு 20,000 ரூபாய் கட்ட வேண்டும் என்ற அரசு ஆணையினை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்து இன்றைய தினம் இலவச மின்சாரம் பாதுகாப்பு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தின் சார்பாக தமிழக அரசுடைய தலைமைச் செயலாளர், வேளாண் உற்பத்தி ஆணையர் செயலாளர் மற்றும் எரிசக்தி துறையுடைய செயலாளர் மற்றும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களுடைய நேர்முக செயலாளர்கள் எல்லாம் சந்தித்து விட்டு வந்திருக்கின்றோம். இந்த கோரிக்கை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் விரைவில் சந்திக்க இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.